ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு விஏபி கேமிங். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி ஃப்ரீ ஃபயருக்கு ஃப்ரீயாகவே டைமண்ட் டாப் அப் பண்ணுறதுங்கிறது பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கைஸ். ஓகே, இப்போ நம்ம எந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்பிஎல் தான். எம்பிஎல் வந்து நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது மூலிமா நம்ம கேம்ஸ் ப்ளே பண்ணுறது மூலிமா வந்து நமக்கு வந்து கேஷ் கொடுப்பாங்க. அந்த கேஷை வச்சு நம்ம வந்து ஃப்ரீ ஃபயருக்கு ஃப்ரீயாகவே டாப் அப் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து எந்த கேஷும் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து கொஞ்ச நாள் ஒருக்கா பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து 5 ரூபீஸ் 10 ரூபீஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி விடுவாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம ப்ளே பண்ணுற மூலமா பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாகவே நிறைய அமௌண்ட் எடுத்து அதை வச்சு நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு ஃப்ரீயாகவே டைமண்ட் டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வேணுமா வேணாமான்னு கேட்கும். நீங்கள் வந்து வேணும்னா வேணும்னு கொடுத்துருங்க, நான் வேணான்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோனாட்டி அது கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கு கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட அம்பாஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி தான் அம்பாஸ்டர். ஸோ பார்த்தீங்கன்னா அவரோட பிக்சர் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே டஸ்டனான ஆப்பு. ஆனால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எந்த அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. அதில் ஃப்ரீயாக கொடுக்குற அமௌண்ட்டு வச்சு நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து நாட் நோ கொடுத்துறேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் மேலே வந்து இந்த சேலஞ்சஸ்ன்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா டாஸ்க்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் தருவாங்க. அந்த மாதிரி இதுவும் இருக்குது. இங்கே பாருங்கள் 2 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க்கெல்லாம் நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணுற உங்களுக்கு பிடிச்சிருந்தா கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லை அது வேணால் நீங்கள் வந்து ஜஸ்ட் கேம் மட்டும் ப்ளே பண்ண போதும். உங்களுக்கு பிடிச்ச கேம்லாம் இருக்கும். அந்த லூடோ, ஸ்னேக் அண்ட் லேட்டர் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ராக்கெட்லாம் போயிட்டுருக்கும், அந்த கேம்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரீ என்ட்ரி கேம்ஸும் நிறைய இருக்குது கை. ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சு, இந்தியா மேட்ச்சு அந்த மாதிரி மேட்சுக்கில் வந்து யார் ஜெயிப்பாங்க, யார் எவ்வளோ ரன் எடுப்பாங்க அந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. அது கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஸ்னேக் அண்ட் லேடர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் வந்து 1 ரூபி கட்டுறேன். 1 ரூபி கட்டி இதில் நான் விளையாண்டு காமிக்கிறேன் எப்படி வந்து ஜெயிக்கிறது அந்த மாதிரி நீங்களே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கை பொறுத்து தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் நம்ம விளையாடுறத பொறுத்து இருக்குது. ஸோ அதனாடி நீங்கள் வந்து உங்கள் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. அதில் ஃப்ரீயாக கிடைக்கிற மணியை மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிச்சா போதும். நீங்கள் யாருமே உங்கள் மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ண வேணாம். இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து கட்டிட்டேன். கட்டிட்டு வந்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரோல் பண்ணால் போதும். ரோல் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ரோலுக்கும் வந்து அந்த காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் அது மாதிரி மேலே போயிட்டே இருக்கணும். அந்த ஸ்னேக்கெல்லாம் பட்டுச்சுன்னா கீழே வந்துடுவீங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த கேம் எல்லாம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் விளையாட தெரியும். ஸோ அதனாட்டி பார்த்தீங்கன்னா வந்து எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் இந்த கேமே விளையாடுங்க. அதுக்கப்புறம் லூடோ, அதுவும் எல்லாருக்கும் விளையாட தெரியும். அந்த அதுவும் இல்லாமல் இந்த கார்ட்ஸ் கேமு அதெல்லாம் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சி தெரியும், பிடிச்சிருந்துச்சின்னா அந்த மாதிரி அந்த கேம்ஸும் நீங்கள் விளையாடுக்கலாம். ஆனால் உங்கள் ஓன் மணியை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் விளையாண்டிங்கனாலே போதும். இங்கே பாருங்கள் அவன் பாருங்கள் ஒரே இதில் வந்து 96 போயிட்டான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து இதில் போடுறது மூலிமா நான் ஈஸியாக அவனை ஜெயிச்சிருவேன். ஸோ அந்த இது வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனாடி தான் இது வந்து நான் வந்து கட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். என்னோட அந்த கேம் பிளேவை மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள் நான் வந்து 3 நம்பர் போட்டோன்னே இந்த ஏனி லேரிஸ் உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாயிண்ட் வந்து 84 கிட்ட வந்துச்சு. அவன் இன்னும் 16 பாயிண்ட் தான் லீட்ரில் இருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து 98 கிட்ட போயிட்டான். இப்போ பாருங்கள் 102. அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து கரெக்டான பாயிண்ட்லாம் விழுக்கும். நம்ம ஏனியில் வந்து சீக்கிரம் மேலே போய் நம்ம சீக்கிரமாகவும் கேமை முடிச்சிருவோம். ஸோ அதுதான் இந்த கிளிப்பு, அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனாட்டி வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த ஒரு ஏனியில் நான் ஏறிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஈஸியாக நான் வந்து முந்திட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் 1 போட்டிருக்கான். 1 போட்டு இதோ அவன் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் வந்துட்டுருக்கான். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த திருப்பி நம்மளுக்கு வந்து இது வந்துருச்சு. 3 வந்தோடனே திருப்பி ஏனியில் ஏறி 221 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா நம்மளோட 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு போடுற லக்கை பொறுத்து தான் இந்த கேமு. ஸோ வந்து நமக்கு லக் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கைஸ். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நிறையா ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸ் ஏர்னிங் ஆப் பற்றி போட போகிறோம். ரூட் ட்ராப் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க. ரூட் ட்ராப்பில் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிடீம் ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ அந்த ரிடீம் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடி சீக்கிரத்தில் ரெடி ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காயின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ வேணால் அது வந்து கிளியர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஆப் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்த ஆப் தான். அதில் வந்து நிறைய டைமண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ட்ரஸ்டடான ஆப். 10 மில்லியன் பிளஸ் டவுன்லோட்ஸ் இருக்குது. ஸோ அதனாட்டி அந்த ஆப் வந்து யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. ஸோ அதனாட்டி மறக்காமல் வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது பார்த்தீங்கன்னா 269 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா 177 இருக்கான். அப்படியே கேம்ஸ் போயிட்டே இருக்குது. நான் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக ஒரு 392 பாயிண்ட்ஸ் கிட்ட எடுப்பேன். எடுத்தோடனே வந்து இந்த கேம் முடிச்சிடும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மூவ்ஸ் லெஃப்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். அத்தனை மூவ்ஸ் தான் நமக்கு இருக்குது. நீங்கள் வந்து
இப்போ வந்து அந்த ரவுண்டு வந்து சுற்றி முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து அது ஆடலினா உங்கள் சான்ஸ் வந்து அவனுக்கு போயிடும், உங்கள் சான்ஸ் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இது ஒரு ரவுண்டு போனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு சுற்றுற அளவுக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து ஆடி முடிச்சிடணும். அதுதான் வந்து இதில் ரூல்ஸு. இல்லைனா வந்து உங்கள் டேர்ன் வந்து அதுக்கு போயிடும். இப்போ வந்து உங்கள் டேர்னில் வந்து இப்போ வந்து இந்த ஸ்னேக்கு கிட்ட வர மாதிரி ஏதாச்சும் ரவுண்டு சான்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த சான்ஸ் நீங்கள் ஆடாதீங்க. ஆடாமல் இருந்தீங்கன்னா வந்து உங்கள் டீம்மேட்டுக்கு ஆப்போனண்ட்டுக்கு போயிடும். ஸோ ஆப்போனண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த மைனஸ் ஆகாது பாயிண்ட்டு. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக விளையாண்டுக்கங்க. இங்கே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவன் 193 தான் இருக்கான். நான் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு 390 கிட்ட வந்துட்டேன். இங்கே பாருங்கள் என்னோடய ரெண்டு காயின் வந்து உள்ளே போயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு காயின் தான் இருக்குது. ஸோ அது நேட்டி வந்து எப்படி நான் தான் இதில் ஜெயிக்க போகிறேன் அது வந்து தெரிஞ்சிச்சு. இன்னும் வந்து 5 மூவ் தான் லெஃப்ட் இருக்குது. 5 மூவில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்னை பீட் பண்ணால் தான் உண்டு, இல்லைன்னா நான் ஜெயிச்சிடுவேன். ஏன்னா நான் வந்து ரொம்பவே பாயிண்ட் லீட்டில் இருக்கேன், அவனால் சுத்தமாக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 4 விழுந்திருக்கும். 4 விழுந்தால் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஸ்னேக் வந்து கடிச்சு நான் வந்து கீழே நம்பர் 4 போயிருப்பேன். ஆனால் வந்து அந்த இதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் இதை விளையாண்டுக்கலாம். இங்கே பாருங்கள் அந்த ரவுண்டு ஃபுல்லாக சுற்றிச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இது பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டைமும் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா டைம்லேயும் நான் பண்ணல. ஏன்னா வந்து அந்த நம்பர் வந்து எனக்கு தேவையில்லைன்னு நான் விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 2 போட்டு இவன் இங்கே வந்துட்டான், 280 கிட்ட வந்துட்டான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 2 விழுந்துச்சு, நான் 2 வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 6 கிட்ட விழுவும். ஏன்னா வந்து எனக்கு 3 தான் வேணும். 3 முடிஞ்சுன்னா நான் கேம் முடிச்சிட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா 6 கிட்ட வந்தனாட்டி அது என்னால் ஆட முடியாது. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ரவுண்டு முடிஞ்சோடனே ஸ்கிப் ஆகி சான்ஸ் வந்து அவங்களுக்கு போயிடும். இந்த மாதிரி தான். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அந்த கீழே பார்த்தீங்கன்னா 3 லைஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு லைஃப்பில் வந்து முன்னாடி நான் யூஸ் பண்ணதுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி இது விஷயத்துக்கெல்லாம் அந்த லைஃப்பில் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா கடைசி மூவ் தான் எனக்கு வந்து நம்பர் 4 தான் வந்திருக்கு. அது வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு போயிடும். அவனுக்கு போனோடனே அவன் முடிச்சிட்டான் 5. இப்போ பார்த்திங்கன்னா 285. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வின் பண்ணிட்டேன். வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய அமௌண்ட் எவ்வளவோ அது வந்து எனக்கு வந்துடும். இங்கே பாருங்கள் இந்த இப்போ பாருங்கள் மேட்ச் முடிஞ்சிச்சு. மேட்ச் முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா 1.50 ருபீஸ் வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ இது மாதிரி இந்த கேமை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து வேறு கேமு நிறையா கேம் இருக்குது. ஸோ அது நீங்கள் இங்கே பாருங்கள் என்னோடய வந்து அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ் கிட்டே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துருச்சு இப்போ நான் ஜெயிச்சது சேர்த்தி. ஸோ அதுதான் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து இதில் நிறையா கேம்ஸ் இருக்குது, அது கூட நீங்கள் விளையாண்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இதுதான் நான் சொன்ன கிரிக்கெட் கேமு. இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 101 ரன்ஸுக்கு மேலே எடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுருக்காங்க. எஸ்னு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டை கட்டிக்கலாம். இல்லைனா வந்து பிளேயர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இருக்குது நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மூலியமாகவே நீங்கள் வந்து இதில் வந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம் கைஸ். ஸோ இங்கே பாருங்கள் இந்தியா மேட்ச்சு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மேலேலாம் நிறைய அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டில் இருக்கலாம். ஸோ அது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் ஃப்ரீயாக கிடைக்கிற அமௌண்ட்டு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வெளில வந்துட்டேன். வெளில வந்துட்டு உங்களுக்கு கேம்ஸ் காமிக்கிற பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ கேம்ஸ் இருக்குன்னு. மேலே இருக்க கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீ கேம்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் கிரேசி ஸ்கில் கிராஷ் ஸ்கில் இந்த கேம் இருக்குது. இந்த கேமில் என்னென்னா வந்து ஒரு ராக்கெட் இருக்கும். அந்த ராக்கெட் பார்த்திங்கன்னா வந்து இப்போ 2x போச்சுன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட்டு டபுளாக கிடைக்கும். 3x ட்ரிபிளாக கிடைக்கும். அந்த மாதிரி எந்த நம்பரில் இப்போ பார்த்திங்கன்னா போன ரவுண்ட் பார்த்திங்கன்னா 3.14 அப்படின்னா ட்ரிபிளாக கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 கட்டுறேன். 1 கட்டி இப்போ ஒரு வேலை 10x வரைக்கும் போச்சுன்னா வந்து உங்களுக்கு 10 ருபீஸ் தருவாங்க. இப்போ 100 வந்து 10க்கு போச்சுன்னா உங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் தருவாங்க. அந்த மாதிரி அமௌண்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள் நான் 1 கட்டி இங்கே எடுத்துட்டேன். 1.09 கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ராக்கெட் எது வரைக்கும் போகுதுன்னா 1.92 வரைக்கும் போது. இப்போ 1.92 வரைக்கும் நீங்கள் எடுக்கலைன்னா அது வெடிச்சிரும், உங்கள் அமௌண்ட் போயிடும். ஸோ அதனால் இந்த கேம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. 1.91 எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 1.91 ருபீஸ் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இது. இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நான் கட்டுறேன். கட்டி நான் அதே மாதிரி வந்து முன்னாடியே எடுத்துடுறேன். நீங்களும் இதே மாதிரி முன்னாடி எடுத்துருங்க. இங்கே பாருங்கள் இது வந்து எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்திங்கன்னா 3 கிட்ட போகும். ஸோ அந்த மாதிரி தான் கைஸ். இது வந்து அவங்கவுங்க இதை பொறுத்து தான் போகும், லக்கை பொறுத்து தான். இங்கே பாருங்கள் 5, 6 கிட்ட போச்சு. நீங்கள் இப்போ 6 எடுத்தீங்கன்னா 1 ருபீ போட்டிங்கன்னா 6 ருபீஸ் வந்திருக்கும். அந்த மாதிரி தான் இது. ஸோ இது ஒரு கேம் கைஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா கேம்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸை ப்ளே பண்ணுங்கள், நிறையாவே எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏர்ன் பண்ணதை வந்து லைவாக வித்ரா பண்ணி காமிக்கிறேன். வித்ரா பண்ணதை வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா உடனே டக்குன்னு வந்துடும். ஸோ அதுதான் கைஸ் இந்த ஆப் நான் போட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ரொம்பவே ஈஸியான அப்ளிகேஷனு, யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குற டோர்னமெண்ட்டு. இங்கே பாருங்கள் ரெஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குது. இதில் கடைசியாக அமௌண்ட்
நீங்கள் வந்தீங்கனாலே கூட 1 ரூபி கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா நிறையா 5000, 10000 அந்த மாதிரி அமௌண்ட் இருக்கும். இந்த மாதிரி நிறையான என்ட்ரி 1 ரூபீஸ் ஃப்ரீ அந்த மாதிரி டோர்னமெண்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சும்மா 2 ரூபீஸ் மட்டும் வித்ரா பண்ணி காமிக்கிறேன். என் யூபிஐ கிளிக் பண்ணிவிட்டு நான் இது வித்ரா கொடுத்துறேன். வித்ரா கொடுத்தனே பார்த்தீங்கன்னா ப்ரொசஸிங் வந்துடும். ப்ரொசஸிங் வந்தோடனே மேலே பார்த்தீங்கன்னா 2 ரூபீஸ் வந்து வித்ரா ஆயிடுச்சுன்னு வந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க. பை சீட்டு.